இன்விசிபிள் பிரேசஸ் போறதுக்கு முன்னாடி இந்த நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இன்விசிபிள் பிரேசஸ் சூஸ் பண்ணுங்க. ஏங்க சொல்லுங்க. நம்பர் ஒன், இன்விசிபிள் பிரேசஸ்ங்கிறது 100% இன்விசிபிள் கிடையாதுங்க. என்னடா குண்டை தூக்கி போடுறேன்னு நினைக்காதீங்க. கான்டாக்ட் லென்ஸே ஒருத்தருக்கு பக்கத்துல இருந்து பார்க்கும்பொழுது அவர் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்காருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதே போல இவ்வளவு பெருசுக்கு பிளாஸ்டிக் ட்ரே பல்லுல போட்டிருக்கும் போது கண்டிப்பா பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும். நம்பர் டூ, பல்ல ப்ராப்பரான பொசிஷனுக்கு மூவ் பண்றதுக்காக இது போல வெள்ளை கலர்ல மொட்டு மொட்டா பல்லு மேல அட்டாச்மெண்ட்ஸ்னு ஒன்று வைப்போம். அது இன்விசிபிள் பிரேசஸ் போடக்கூடிய நிறைய பேருக்கு தேவைப்படும். இது இல்லாம பண்ண முடியாது. நம்பர் த்ரீ, நாம தான் கிளிப்பு போடலையே பல்லுல வலியே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா முதல் ஒரு வாரத்துக்கு பல்ல நகர்த்தக்கூடிய வழி இருக்கும். நம்பர் ஃபோர், பிக்சட் கிளிப்ல ஆர்த்தோடான்டிஸ்ட் உங்களுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனா இன்விசிபிள் பிரேசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அதை வேர் பண்ணணும், எப்ப புது செட் மாத்தணுங்கிற வேலை எல்லாத்தையும் நீங்க தான் ஞாபகார்த்தமா செஞ்சு முடிக்கணும்.